உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மளி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் நடராஜர். உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் அவன் படைத்து காத்து அழித்து மறைத்து அருளுகின்ற ஐந்து வேளைகளையும் நடனம் ஆடிக்கொண்டே செய்கின்றார். சிவகாமி அம்மை பக்கத்திலே இருந்து கொண்டு அதற்கு துணையாக இருக்கின்றார். அதுதான் பராசக்தி. சக்தி தொழிலே அனைத்து மணியில் சார்ந்த நமக்கு சஞ்சனம் ஏன் பாரதியார் சொல்றார். ஒருத்தர் போய் பாரதியார்கிட்ட கேட்டார், ஐயா ஞான சம்பந்தர் 3 வயதிலே பாடினார், குமரகுருவரர் 5 வயதிலே பாடினார், வள்ளர் பெருமான் 9 வயதிலேயே பாடத் தொடங்கினார், நீங்கள் 11 வயதிலே பாடுகிறீர்கள், ரொம்ப அற்புதமாக இருக்கு, எப்படி உங்களுக்கு இந்த ஆற்றல் புலமை வந்தது? அவர் பாடுகிறார், பராசக்தி எனக்கு கொடுத்தால், நீங்களும் பராசக்தியை வழிபட்டால் உங்களுக்கு கவிதை செல்வம் வரும், செய்யும் கவிதை பராசக்தியால் செய்யப்படும் கான், செய்யும் கவிதை பராசக்தியால் செய்யப்படுங்கள். நீங்கள் பராசக்தியை வழிபட்டால் எல்லா விதமான கவிதையும் உங்களுக்குள் வந்துவிடும். ஒரு சாதாரண சமையல்காரன், இன்னும் சொல்ல போனால் வைணவன், வரதன் என்று பெயர். திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய மடைத்தொழில், இறைவனுக்கு நிவேதனம் படைக்கின்ற ஒரு தொழில் செய்து கொண்டிருக்கின்றவன், திரு ஆணைக்காவலில் உள்ள மோகனாங்கி என்கின்ற இறைவனுக்கு ஆடலாலும் பாடலாலும் தொண்டு செய்கின்ற ஒரு அடியவளை காதலித்தார். இவர் வைணவர், இவர் சைவர். காதலுக்கு சைவம் வைணவம் கிடையாது, ஒரு ஆண் ஒரு பெண் போதும். அப்பொழுது அவள் சொன்னாள், ஸ்ரீரங்கத்திலிருந்து திருவானைக்காவலுக்கு வந்து திருநீர் பூசினால்தான் காதலை ஏற்பேன். வந்துட்டார் ஸ்ரீரங்கத்திலிருந்து திருவானைக்காவலில் வந்து திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி கோயிலிலேயே படுத்துக் கொண்டார். ஆனால் அவருக்கு தமிழ் தெரியாது, சமையல் தொழில் செய்கின்றவர். நள்ளிரவு அங்கு படுத்து கிடந்த வரதனுக்கு அகிலாண்டேஸ்வரி பிரத்யட்சமாகி அந்த அகிலாண்டேஸ்வரனுடைய அருள் கிடைத்தது. காலையில் எழுந்தவுடனே அந்த மோகனாங்கி என்ற தன் காதலியை தேடவில்லை. ஏனென்றால் மாயை இருக்கின்ற வரைக்கும் தான் காதல் இருக்கும். இந்த மாயை போய்விட்டதென்றால் ஞானம் வந்துவிடும். இப்ப ஞானம் வந்தால் காமம் இருக்காது, காமம் உள்ள இடத்துல ஞானம் இருக்காது, ஞானம் உள்ள இடத்துல காமம் இருக்காது. எனவேதான் சன்னியாசிகள் எல்லாம் காமம் கடந்தவர்கள், ஞானம் பெற்றவர்கள். எனவே மோகனாங்கி அருகிலே இருந்து பார்த்து கொண்டே இருக்கின்றால் இவர் ஏடு எடுத்து, இரவு சமையல்காரனாக படுத்தவர் காலையிலே புலவராக எழுந்திருக்கின்றார். ஏராணைக்காவில் உரை என்னானை கன்றதனை போற்றினாள், வாராத புத்தி வரும் பக்தி வரும் புத்திர சம்பத்து வரும் சக்தி வரும் சித்தி வரும் தான் பாட்டு பாடுறார். ஒரே ஆச்சரியம், என்ன திடீரென்று பாடெல்லாம் பாடுகிறீரே, யார் உங்களுக்கு பாடல்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்தது? அம்பாளுடைய கடாட்சம். யாரு? அகிலாண்டேஸ்வரி. ஒரு சமையல்காரனாக இருந்தவர் மிகப்பெரிய கவிஞராகி, இம்மென்னும் முன்னே 700 அம்மென்றால் 1000 பாட்டு ஆகாதோ, சும்மா இருந்தால் இருப்பேன் எழுந்தால் கவி காலமேகம் நான். அவருக்கு பேரு காலமேக புலவர். முட்டாளாக இருந்தால் கூட கவித்துவம் அருளை வாரி வாரி வழங்குகின்றாள். என்ன செய்தான் ஒரு ஆளு, இந்த மாடு மேய்க்கிறவன் ஒரு மரத்தினுடைய நுனி கிளையில் உட்கார்ந்து கொண்டு அடிக்கிளையை வெட்ட ஆரம்பித்தான். நுனியில உட்கார்ந்து அடியில வெட்டினா சீக்கிரம் முறிந்து விடுமே, அடியில உட்கார்ந்து நுனிய வெட்டப்பா என்று சொன்ன உன் வேலையை பாடுறான். நுனியில உட்கார்ந்து அடியை வெட்டினதுனாலதான் அவனுக்கு அடிமுட்டான்னு பேர் வச்சான். இது வரைக்கும் அப்படி யாரும் வெட்ட மாட்டான், ஏன்னா வெட்டி முடித்த உடனே இவன் தான் கீழே விழுவான். அந்த சொல்லாட்சியில இருந்து வந்ததுதான் அடிமுட்டாள் என்பது. அறிவு என்பதையே மறந்த மாடு மேய்க்கின்ற ஒருவனுக்கு காளி பிரசன்னமானார். அந்த காளி பிரசன்னமான உடனே அவனுடைய நாவிலே ஓம் என்று எழுதினாள்.
அடி முட்டாளாக இருந்தவன் மிகப்பெரும் கவிஞனாக மாறி வடமொழியிலே சாகுந்தலம், குமார சம்பவம் போன்ற மிகப்பெரிய காப்பியங்களை எழுதுகின்ற காளிதாசனாக மாறினான். யார் அந்த காளிதாசன்? மாடு மேய்க்கின்றான். பாட வைத்தவர் யார்? காளி. எடுத்த காரியம் யாவினும் வெற்றி, எங்கு நோக்கினும் வெற்றி மற்றாங்கே, விடுத்த வாய்மொழிக்கு எங்கனும் வெற்றி, வேண்டினேனுக்கு அருளினல் காளி. பாரதி. எடுத்த காரியம் எங்கனும் வெற்றி, எங்கு நோக்கினும் வெற்றி, விஜய தசமின்னு சொன்னாங்க. 9 நாள் அம்பாளை நவராத்திரிகளை வணங்கினாள். நமக்கு 10வது நாளாக கிடைப்பது என்ன? விஜயம், வெற்றி. அதுதான் ராமலீலா, ராவணனை கொன்ற வெற்றி நாளாக கொண்டாடுகின்றோம்.